வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் நைன்டி பசங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சார், நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஒர்க் போகலை. இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து ஒர்க் போன காலையில் 10 மணிக்கு ஆன் பண்ண போர்ட்டரை மொதல் ஆர்டர் வந்துச்சு. 245 ரூபா சேலையூர் போனேன். ஸோ சேலையூர் போயிட்டு அங்கே ஆர்டர் ரிட்டன் வரல, ஆர்டர் ரொம்ப ஸ்லோ. ஸோ அந்த பக்கத்தில் பொதுவாக ஆர்டர் வராது, பட் இன்றைக்கி வராதனால மறுபடியும் திரும்பி வந்து செம்பாக்கம் வந்தேன். செம்பாக்கத்தில் வந்து ஒரு ஆர்டர் வந்து விபாஸ்ட்டில் கிடச்சிது. பிக்கப் செம்பாக்கம் அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம், ஓகேவா? ஸோ அங்கே முடிச்சுட்டு அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 139 விஃபாஸ்ட்டில் கேஷ் ஆன் டெலிவரி தான். அப்புறம் அந்த ஆர்டரை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெரும்பாக்கத்தில் ஆர்டர் வரல, மேடவாக்கத்தில் ஒரு ஆர்டர் பிக்கப்பு, மேடவாக்கத்தில் பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலந்தூர். ஆர்டருக்கான அமௌண்ட்டு 133. அது நம்ம அதில் இப்போ போர்ட்டலில் வந்து அது ரெண்டு ஆர்டருமே ஜிபே தான். அப்புறம் வந்து நம்ம விஃபாஸ்ட்டில் வந்த அந்த ஆர்டரும் ஜிபே தான், ஆனால் அது கேஷ் ஆன் டெலிவரி. பேங்க் அக்கௌண்ட்டு போகாமல் நமக்கு வந்து கஸ்டமர் பே பண்ணுறது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டாங்க. ஆக மொத்தமாக இன்றைக்கி 3 ஆர்டர் நம்ம ஓடி எடுத்திருக்கோம், 517 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட்டர் கமிஷன் போக நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா, போர்ட்டர் அண்ட் விஃபாஸ்ட் கமிஷன் போக நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 440 ரூபா கிடச்சிருக்கு. இந்த ஏர்னிங்ஸ் அமௌண்ட் உனக்கு போதுமா அப்படின்ட்டு கேட்குற நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பட் நண்பா, நான் சொல்கிறேன், இது வந்து என்னுடைய தேவைக்கு நான் ஓட்டுறேன். அப்புறம் நீங்கள் இதை மட்டும் ஓட்டி இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு போதுமா, வேறு வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேறு வேலைக்கு இப்போ எங்கே எதுவும் போகலை. ஸோ என்னோடய தேவைக்கு தான் நான் ஓட்டினேன். ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த அமௌண்ட் போதும் அப்படின்னு நான் நிறுத்திக்கிட்டேன், ஓகேவா? வேணும்னா இன்னும் ஓட்டியிருக்கலாம், பட் பொதுவாக இன்றைக்கி போர்ட்டரில் ஆர்டர் ரொம்ப கம்மி தான். என்ன அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா ஏம் அதாவது நம்ம குறிக்கோளாக வந்து ஓட்டுவோம், பட் இந்த 1000 ரூபா எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு அதுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவீங்க, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போர்ட்டர் மட்டும் ஓட்டினா ஏர்ன் பண்ண முடியாது. இன்றைக்கி விஃபாஸ்ட் கூட ஒரு ஆர்டர் நமக்கு கை கொடுத்துச்சு 125 ரூபாய், 139 ரூபாய்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸியும் வந்து வச்சுருப்பாங்க. பைக் டாக்ஸி வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டோம்னா ரிட்டன் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்குன்னு ஃபுல் டைமாக பைக் டாக்ஸி யாரும் ஓட்ட போகிறதில்ல, பார்ட் டைமாக. ஸோ நமக்கு தேவை ஒரு இடத்துலருந்து இங்கே ரிட்டன் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 1000 ரூபா ஏர்ன் பண்ணணும் அப்படி ஒரு நாளைக்கு 1000 கையில் நிற்கணும் எல்லா செலவு போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ரெண்டுமே எல்லாருமே கலந்து ஓட்டினீங்கன்னா கையில் காசு வந்துடும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், விஃபாஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டரில் வந்து ஆன்லைன் பெய்டுனா போர்ட்டர் வாலெட்டில் ஆட் ஆகிரும் கேஷ். ஆனால் வந்து விஃபாஸ்ட்டில் வந்து ஆன்லைன் பெய்டுனா கேஷ் வந்து நமக்கு வந்து அதுக்குன்னு வாலெட் கிடையாது, இல்லை அதுலேயும் இருக்குது வாலெட் மாதிரி. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளால் டேரெக்டாக வித்ட்ரா பண்ண முடியாது. அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீக் எடுக்கிறது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வியாழக்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஓகேவா? சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணலைன்னா அவங்க, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் எதுவும் மாற்றிருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், ஆனால் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த எப்படி விஃபாஸ்ட்டில் வந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா ஒன் டைம் வந்து உங்கள் பேங்க்கோட அந்த ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணி பாருங்கள், ஓகேயா? அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். ட்ரான்சாக்ஷனில் செக் பண்ணி முடிச்சில் வந்து அந்த விஃபாஸ்ட்டோட அந்த பேரோடு வரும், செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஜாப்பில் வந்து ஜாயினிங் பீஸே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஃபாஸ்ட் ஜாயினிங் பீஸ் கிடையாது, அப்புறம் யூனிஃபார்ம் கிடையாது, பேக் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் வந்து ஜாயினிங் பீஸ் இப்போ கொடுக்குறாங்க, பட் யூனிஃபார்ம் அண்ட் பேக் வந்து ஹெல்மெட்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது, வேணும்னா விருப்பப்பட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடின்னு ஒரு கூடி டெலிவரி ஆப் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பீஸ் கிடையாது, ஜாயினிங் ஃப்ரீ தான். அண்ட் பேக்கு டிஷர்ட் அப்படிங்கிறது எதுவும் கம்பல்சரி கிடையாது அதுவும். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க என்ன தான் நம்ம சென்னைக்கில் வந்திருந்தாலும் ஸோ போர்ட்டர் அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் ஆர்டர் அவங்கக்கிட்ட வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விளம்பரம் வந்து பண்ணுறதில்ல அதிகமாக. இந்த கூடியை பற்றி அதிகமான விளம்பரம் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூடியிலேருந்து. ஆனால் இன்னமும் கூடியில் ஆர்டர் வரதான் செய்யுது. கூடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு சேம் போர்ட்டர் மாதிரி தான் ஆர்டர் கொடுப்பாங்க, 12 ரூபா. ஆனால் என்ன விஷயம்னா பிக்கப் வந்து எப்படியும் 6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும், 5-6 கிலோமீட்டர் இருக்கும், பக்கத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லை கூடியை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? விஃபாஸ்ட்டும் அதே மாதிரி தான். உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஆர்டர் வந்து பக்கத்துலேயே
கடைக்கு கிடச்சா நமக்கு ஓகே, தூரமாக கிடச்சா போகாதீங்க. 5-6 கிலோமீட்டரில் பிக்கப் இருந்தால் போயிடுங்க. அதுதான் உங்களுக்குன்னு ஆர்டர். ஓகே நண்பா, நிறைய பேர் எனக்கு கேட்ட டவுட் இந்த ஒன்று தான், விஃபாஸ்டில் ப்ரோ எப்படி ப்ரோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வர்றது எடுக்கவே முடியல, என்றைக்கு வரும், எடுக்கும் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பணம்லாம் வந்துடும் ப்ரோ, நம்பிக்கையாக இருங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வர்ற பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னுக்கூட்டியே வந்து வேற எதுவும் அமௌண்ட் வாங்கியிருந்தீங்க, ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து கழிப்பாங்க, கழிச்சிக்கிட்டே வருவாங்க. அது நீங்கள் உங்கள் பேலன்ஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வாலெட்டில் காமிக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, எடுக்க எடுக்க அதில் கழிய ஆரம்பிச்சிடும், மைனஸ் ஆகிட்ருக்கும். ஓகே நண்பா, உங்களை வந்து நாளைக்கு வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நாளைக்கு வந்து மழை பெய்யாமல் இருந்தால் நாளைக்கும் டெலிவரி போகலாம், பட் இப்போ சுச்சுவேஷன் காரணமாக தான் நான் போகலை. நேற்றுக்கெலாம் நிறைய ஆர்டர்ஸ் வந்ததாக நண்பர் சொன்னாங்க போர்ட்டரில், அந்தளவுக்கு ஆர்டர் நேற்றுக்கு கொடுத்துருக்குறாங்க சர்ஜ் அமௌண்ட் போட்டு. நேற்றுக்கு ஏர்ன் பண்ணால் கண்டிப்பாக வந்து 1500-2000 கூட ஏர்ன் பண்ணிருக்கலாம், பட் என்னோடய தனிப்பட்ட காரணத்துக்காக தான் நான் போகலை. ஓகேவா, நீங்களாம் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிச்சுருந்துருக்கலாம், சம்பாதிச்சவங்க நானும் ஏன் பண்ணம் ப்ரோ அப்படின்ட்டு நேற்றுக்கு சொன்னாங்க, சந்தோஷம்தான். ஏன்னா நம்மளுடைய தேவையை நம்ம தான் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ என்னோடய தேவையை என்னால் தான் பூர்த்தி செய்ய முடியும், எனக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் தான் போய் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கணும். உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஒர்க் பண்ணி உங்கள் சூழ்நிலையை சரி செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஓகேவா, இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் என்ன ப்ரோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 போதுமா, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னோடய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு போதும். ஓகேவா, என் சூழ்நிலையை எனக்கு தான் புரியும், உங்கள் சூழ்நிலைக்கு உங்களுக்கு தான் புரியும் நண்பா. அதனால் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்குற நண்பர்கள் வந்து கேட்காதீங்க, அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட விருப்பம். ஓகே சார், வேறு எது நம்ம வளவளன்னு பேச வேணாம், அளவாக பேசுவோம், நல்லதை பேசுவோம், அதாவது பயனுள்ள தகவலை சொல்லுவோம். ஓகேவா, ஸோ என்னோட நான் தேவைக்கு மட்டும் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க, என்னோடய தேவைக்கு மட்டும்தான் சொல்கிற, உன்னோட சுயநலத்துக்காக நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய சுயநலத்துக்கு இல்லை என்ன சொன்னேன்னு எனக்கு தெரில, நான் வேலை செய்கிறேன் ஒர்க் பண்ணுறது தான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணியிருக்கிறேன். இதை தவிர என்னோடய சுயநலத்தில் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரில. நமக்கு நம்ம அனுபவிக்கிற பாடங்கள், நம்ம பொருள் என்ன பொருள் பிக்கப் பண்ணுறோம், ஸோ இது என்ன என்ன ட்ராப் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் வருது, ஸோ இந்த மாதிரி தகவலை தான் கொடுத்தனே தவிர நான் வந்து வேறு எதுவும் நான் வந்து தகவல் வந்து பயனுள்ள அது உங்களுக்கு பயனுள்ள தகவல் அல்லாத செய்தியை கொடுத்தனான எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில நண்பர்கள் எனக்கு தொடர்ச்சியாக இது வரைக்கும் 2 தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த கமெண்ட்டை நான் கூட ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் ஒரு நண்பர் கூட நமக்கு சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி ஒரு நண்பர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள். ஓகே நண்பா, ஏன்னா உங்களோட உழைப்பு உங்களுக்கு தான், என்னோடய உழைப்பு எனக்கு தான், என் உழைப்பை நான் உங்களுக்கு தரப்போகிறதில்ல, உங்கள் உழைப்பை நான் திருட போகிறதில்ல. நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ அது எல்லாருக்குமே மனசில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குற நண்பர்கள் வந்து நல்லா யோசிங்க. ஓகேவா, ஓகே ஓகே நண்பா, நம்ம வந்து ரொம்ப எமோஷனல் போக வேண்டாம். நாளைக்கு உங்களை நல்லபடியாக நல்ல வீடியோவில் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.